பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு ஏர்போர்ட், ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டுங்க. அந்த ஏர்போர்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ஃப்ளைட்டு கிளம்பி போதும், அவ்வளோ பிஸியான ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு ஒரு விமானத்தில் ஏறுறதுக்கு அந்த விமானத்தோட பயணிகள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய இருக்கையில் போய் அமர்ந்துடுறாங்க. பிளேனுக்குள்ளேயும் போயிடுறாங்க, பிளேன் விமானமும் கிளம்பிடுது. ஆனால் பாருங்கள், அவங்க போய் சேர வேண்டிய ஊர் கிட்ட போக போக வானிலை மாறிடுது. அதனால் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள். இந்த ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் பாக்கெட்ஸ்னா சில இடங்களில் வானத்தில் காற்றழுத்தம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல அந்த இடத்த கடந்து போகும்போது விமானம் கொஞ்சம் ஆடும். அந்த அதை வந்து இங்கிலீஷில் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஏர் பாக்கெட்ஸ்க்குள்ளே இந்த விமானம் போய் மாட்டிக்குது, அதனால் நிறைய ஆடுது. அங்கே உள்ள பயணம் பண்ணுற பயணிகள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறாங்க. நான் வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கடவுளே நான் நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்துட்டா போதும், நான் 10 வருஷம் கழித்து ஊருக்கு போகிறேன், நான் வந்து இப்போ தான் முதல் தடவையாக வேலையில் சேர்ந்துட்டு என் சம்பளத்தோடு எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்க போகிறேன், கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து நான் என் மனைவியை சந்திக்க போகிறேன், இப்படி பல உறவுகள், பல எதிர்பார்ப்புகள், பல ஆசைகளோட ஒவ்வொரு பயணியும் பயத்தோடையும் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடையும் ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் சில பேர் அந்த விமானம் ஆடுறதுனால காது வலி, தலைவலி, வயிறு பெரட்டல், வாந்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள்லையாலையும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு குட்டி பொண்ணு மட்டும் எந்த ஒரு அல்லோல தன்னை சுற்றி பெரிய அல்லோலகலனாலும் நடந்துகிட்ருக்கு, அமக்களும் நடந்துகிட்ருக்கு, அதில் எதையுமே கண்டுக்காமல் ஒரு குட்டி பொண்ணு அது பாட்டுக்கு உட்காந்து ஒரு புக்கு படிச்சிட்ருக்கு. என்னது இது? சின்ன பொண்ணு, அதுக்கு பயம் இல்லை, இளங்கன்று பயம் அறியாது, அதுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தெரியல போல அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரால் தாங்க முடியல ஆர்வத்தை. அவர் கேட்குறார், ஹே குட்டி பொண்ணே, என்னது இது? உங்கள் அம்மா உன்னை தேட மாட்டாங்க? பாரு, பிளேன் எப்படி ஆடிட்டுருக்கு, நாமெல்லாம் ஒழுங்காக ஊர் போய் சேருவோமான்னு ரொம்ப பயத்தோடு இருக்கோம், உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் கேட்குறார். இந்த குட்டி பொண்ணு படிச்சிட்ருக்கிற புக்கிலேருந்து அவர் இப்படி பார்த்துட்டு, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புக்கு படிச்சிட்ருக்கு. எப்படி பயம் இல்லைன்னு சொல்கிற நீ? சரி, குறைஞ்சபட்சம் உனக்கு காது வலிக்கலை, தலை வலிக்கலை, தலை சுற்றுற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், பிளேனு கொஞ்சம் ஆடுது, அதனால அப்படி இருக்கும், தானே சரியாக போயிடும் அங்கிள். தோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிட போகிறோம், நம்ம தர இறங்கிடுவோம், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடும், ஏன் அங்கிள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு குட்டி பொண்ணுக்கிட்டே இருந்து இவ்வளோ தன்னம்பிக்கையான வார்த்தைகளா, இவ்வளோ நம்பிக்கையான வார்த்தைகளா? எப்படி குட்டி பொண்ணே, எப்படி நீ இப்படி வந்து இவ்வளோ ஜாலியாக இருக்க, அதாவது ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிற, கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த குட்டி பொண்ணு சொல்லுது, அதுவா, இந்த பிளேனை ஓட்டுற பைலட் யார் தெரியுமா? எங்கள் அப்பா. அவர் என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணார் தெரியுமா? கண்டிப்பாக உன்னை நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் அம்மா கூட உட்காந்து நாம் மத்தியானம் சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். எங்கள் அப்பாவோடைய பழக்கமே அவரோட ப்ராமிஸை அவர் காப்பாற்றுவார். மை டேட் ஆல்வேஸ் கீப்ஸ் இஸ் ப்ராமிஸ் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிடுது. பலார், பளிச், தெளிவான நம்பிக்கை. அந்த ஏர் பாக்கெட்ஸ், அந்த டர்புலன்ஸ் எல்லாம் தாண்டி அந்த விமானம் ரொம்ப நல்லபடியாக பயணிகளுடைய நிம்மதி பெருமூச்சுக்கு மத்தியில் அழகாக தரையிறங்கி அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்கவுங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இதே மாதிரி நாமளும் நம்மளை படைத்த இறைவன்கிட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சோன்னா கண்டிப்பாக அப்பப்போ அந்த விமானம் தெளிவாக பறக்காமல் ஏர் பாக்கெட்ஸில் மாட்டி ஆடின மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஆட்டம் காணும். நம்ம நம்பிக்கையை அடியோடு பேக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும்
அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்த மாதிரி, நம்மளை படைச்ச இந்த உலகத்துக்கே இறைவனாகிய தகப்பனாகிய இறைவன் மேலே நாம் வந்து நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பாக நாம் வாழ்க்கை கடலை நல்லபடியாக நீந்தி கரையேறுவோம். இந்த நம்பிக்கை ஒன்றே தான் வந்து நம்மளை வழி நடத்தி போகும். நாம் என்னதான் திட்டம் தீட்டினாலும், ஒரு பிளானுக்கு இன்னொரு பிளான் போட்டாலும், அந்த பிளான் எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது நாமளா? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவன் நினச்சாதான் எதுவுமே முடியும். அவர் நாம் சுமக்க முடியாத விஷயங்களை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நம்மளால் எந்த பிரச்சனையும் தாங்க முடியும். தாங்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார். நாம் நம்ம பசங்களுக்கு தூக்க முடியாத அளவு சுமையை கொடுப்போமா? செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுப்போமா? இல்லை, கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தாங்க நம்மள் படைச்ச இறைவனாகிய தகப்பன் நம்மளை நல்வழிப்படுத்துவார். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு விடிவு கிடைக்கும்னு நம்புங்க. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றியை அவர் தேடி கொடுப்பார். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு, நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.